ஆனா இப்ப அந்த பேரை வச்சும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. அந்த மாதிரி பொண்ணு யாராவது ஊருக்குள்ள இருந்திருந்தா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த குலகாரனை பிடிக்க வாய்ப்பு இருந்தது. எனிவே அந்த குலகாரனை பிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கணும். அப்பாடா என்னடா, ஒரு நாளைக்கு வரானுங்க, ஒரு நாளைக்கு வர மாட்டேங்கிறானுங்க. ஒரு சின்ன பையன் கூட காணுமே. அப்போ ராத்திரிக்கு இன்னைக்கு சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். ஒரு 500-600 தேரும் வா வா பரமசிவா, வா வா சீக்கிரமா. அட போங்க சார். என்ன சார், ஊர் பூரா சுத்தி அடிச்சிட்டேன், ஒரு ஈ காக்கா இல்லை. எல்லாம் பக்கத்தூரில் ஏதோ விசேஷமா அதுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு ராத்திரி. அது உனக்கு தான், எனக்கெல்லாம் கிடைக்கும். அங்க பார் என்ன குடம் இருக்குது. ஆமா, போய் துண்டது மேல போட்டு போத்தி எடுத்துட்டு வா. எதுக்கு? தடயம், கொலை காண தடயம். போய் துண்டது மேல போட்டு போத்தி எடுத்துட்டு வா. என்ன முத்து, ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்ல மாமா. அட என்னப்பா, கல்யாண மாப்பிள்ளையாக போற, இப்படி இருக்க, நல்லா சுறுசுறுப்பா இருக்க வேண்டாமா? என்ன மாமா, என் நிலைமை தெரிஞ்சிருந்தோம் இப்படி பேசுறீங்களே. என்னப்பா நிலைமை, எல்லாம் கல்யாணம் சரியா போகும், இதெல்லாம் இருக்கிறது தான், நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்னமோ மாமா, ஒரே குழப்பமா இருக்கு, மனசே எனக்கு சரியில்லை மாமா. என்ன நடக்க போதோ ஒன்னும் புரியல. முத்து, நான் ஒருத்தர் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? எப்பப்ப என்னென்ன நடக்கணும்னு எனக்கு தெரியுமில்ல, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அக்கா வந்து. என்னடா, டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க, சொல்லுடா. இல்லக்கா, வந்து கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஆனா என்னன்னே தெரியலக்கா, மனசுக்குள்ளையெல்லாம் ஒரே படபடப்பா இருக்குக்கா. ஏண்டா ஏண்டா, ஏற்கனவே நானே குழப்பத்தில் இருக்கேன், நீயும் ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கும் இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லையாடா, சொல்லுடா. இல்லக்கா, பிரியாவ எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவ மனசுல நான் இல்லையேக்கா, அதனாலதான் எனக்கு தயக்கமா இருக்க.
டேய் ஏண்டா இப்படி குழப்பற? டேய் பிரியா சின்ன புள்ளடா, பாவண்டா, அவளுக்கு ஒன்றும் தெரியாதுடா. அதுவும் இல்லாமல் இந்த வயசில் இதெல்லாம் சகஜண்டா. அதை விடு, இதெல்லாம் வாழ்க்கையாகுமாடா. நீ மனசை விடாமல் தைரியமாக இருறா, போடா போ போ. இன்னும் ரெண்டு நாளைக்கு நம்ம மேலே இவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கணும். அப்போ தான் நாளைக்கு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வசதியாக இருக்கும். அம்மா, ஏம்மா ஏம்மா அழுகிறீங்க? அம்மா ஏம்மா ஏம்மா அழுகிறீங்க? நான் ஏன் அழுகிறேன்னு தெரியாதா? எல்லாம் உன்னால தாண்டி அழுகிறேன். கவலைப்படாதீங்கம்மா. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தாண்டி இருக்கு. உங்க அப்பா ஊரெல்லாம் பத்திரிக்கை வச்சிட்டு இருக்காரு. நீ எவனோ ஊர் பேர் தெரியாதவன மனசுல நினைச்சிட்டு இருக்க, இங்க உன் மாமனோ உன்னை பத்தியே கவலைப்பட்டு இருக்கான். இதுல நான் எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? சரிங்கம்மா, சரி அழுகாதீங்க. ஏண்டி, உனக்கே தெரியும் இல்லடி, இந்த ஊருக்குள்ள உங்க அப்பாவுக்கு எவ்வளவு மரியாதை பேரு புகழ் இருக்குதுன்னு. அப்படி இருக்கும்போது நீ ஒன்னு கிடக்க ஒன்னு பண்ணிட்டீன்னா நம்ம குடும்ப கௌரவம் என்னத்துக்கிட்டே ஆகிறது? ஏண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? அம்மா கவலைப்படாதீங்கம்மா. முதல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னு கேளுங்க. நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், உண்மைதான். இப்பதான் எனக்கே புரியுது நான் என்ன தப்பு பண்ணிருந்தேன்னு. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது நம்ப முடியலையா? நம்புங்கம்மா, நான் இப்பதான் தெளிவா இருக்கேன். அப்பாவும் நீங்களும் என்ன சொல்றீங்களோ அதை கேக்குறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏண்டி நிஜமா வாடி சொல்றேன்? நீ சொல்றத நம்பவே முடியலையேடி. அப்போ உன் மாமனை கட்டிக்க சம்மதமா? ஆமாம்மா, நான் இப்போ சொன்னதெல்லாம் நிஜம்தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் மாமாவை பிடிக்காம இல்லை. ஆனால் நீங்களே சொல்லுங்கம்மா, மாமாவுக்கு படிப்பில்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அவர் எது ஒன்றுனாலும் அப்பாவையும் உங்கள் கையையும் தானம்மா எதிர்பார்க்குறாரு. அவர் சுயமாக எந்த தொழிலும் பண்ணுறதில்ல. அப்படி இருக்கிற ஒருத்தரை எந்த பொண்ணுக்கு தாம்மா பிடிக்கும்? இப்போது நானே ஆசைப்பட்டு ஒரு புடவை வேணும்னு கேட்குறேன்னு வைங்கம்மா. அவர் அதுக்கும் உங்கள் கையவே எதிர்பார்த்துட்டு இருந்தார்னா அது நல்லாவா இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, வேற எந்த பொண்ணுக்கு தான் அது தாங்க முடியும்? ஆமாண்டி, நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். அவன் போக போக சரியாயிருவாண்டி. ஆனால் நீ மனசு மாதிரி இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் கேட்டு என் வயிற்றில் பாலை வாத்த மாதிரி இருக்கு. என் ராசாத்தி, நான் அந்த அங்காளம்மனை வேண்டிட்டு வந்தது வீண் போகலடி. சுயமா எந்த தொழிலும் பண்றதில்ல. அப்படி இருக்கிற ஒருத்தரை எந்த பொண்ணுக்கு தாம்மா பிடிக்கும்? இப்போ நானே ஆசைப்பட்டு ஒரு புடவை வேணும்னு கேட்குறேன்னு வைங்கம்மா. அவர் அதுக்கும் உங்க கையவே எதிர்பார்த்துட்டு இருந்தார்னா அது நல்லாவா இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, வேற எந்த பொண்ணுக்கு தான் அது தாங்க முடியும்? எங்கடா இருக்கிற? அட வாடா, எனக்கு உடம்பு சரியில்லை தெரியுமில்லடா. காலில் அடிபட்டதுக்கு டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு வந்திருக்கண்டா. அப்படி வந்து தொலையண்டா, டிராக்டரை வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கண்டா. அப்படி வந்து நாய் அதுக்குள்ளே கட் பண்ணிட்டானே. ஆ, இன்றைக்கி எங்கேயோ தனியை போட்டு படுத்துட்டு நம்ம போல பக்கம் எடுத்துட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே கடவுளே. என்ன பண்ணிச்சமேண்ணா? இங்கே பாருங்க தம்பி, அந்த நாய் வேறு வராமல் விட்டான். எனக்கும் வேறு உடம்பு சரியில்லாமல் இருக்குது.
காடு வேற உழுகாம கிடக்குது, டிராக்டர் வேற வாடகைக்கு எடுத்துட்டு வந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த ராஸ்குட்டி இப்படி பண்ணிட்டானே. சரி விடுங்க பழனிச்சாமண்ணா, இந்த காட்டை நான் ஓட்டித்தரேன். ஐயோ வேண்டாங்க தம்பி, நீங்க பிரசிடண்டோட மச்சனே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நான் ஓட்டித்தரேன், நீங்க இப்படி வாங்க. பாக்குறீங்க பத்திரிக்கை, என் கல்யாண பத்திரிக்கை, எனக்கும் என் மாமனுக்கும் கல்யாணம் பத்திரிக்கை அடிச்சு உருளா கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் 15 நாள்ல எனக்கு கல்யாணம், என்ன பதில் சொல்ல போறீங்க இதுக்கு? பிரியா நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் வந்து உங்க அப்பா கிட்ட பேசுறேன். பத்திரிக்கையில அடிச்ச பிறகு இப்ப நீங்க வந்து எங்க அப்பா கிட்ட பேசுறீங்களா? உங்களுக்கு எங்க அப்பாவை பத்தி தெரியுமா? அப்படி ஏதாவது வந்து பேசிடாதீங்க, தோட்டத்திலே வெட்டி புதைச்சிருவார். சரி இப்போ நீ என்ன என்ன பண்ண சொல்ற? இப்பவாவது கேட்டிங்களே, இனியாவது நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. சரி நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு நான் எப்படியாவது இங்கே வந்துடுறேன். நீங்களும் கரெக்டாக இங்கே வந்திருக்க, நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டே போயிடலாம். என்ன ஊரை விட்டு போறதா? ஆமாம், இப்போ நம்ம ஊரை விட்டு தான் போக போறோம், இல்லைன்னா நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன்ல, அதுக்கு இதே பரவாயில்ல. நீங்க எப்படியா இருந்தீங்க? இன்னும் கொஞ்ச நாள் என் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்குவான், ஆனா நான் அதுக்கு சிக்க மாட்டேன். செத்தாலும் சாவனை தவிர என் மாமனை மட்டும் கட்டிக்க மாட்டேன். அப்புறம் என் சாவுக்கு நீங்க தான் காரணமாக போறீங்க, என் பாவம் உங்களை சும்மா விடாது. அமைதியா இரு. நீங்க எப்படியா இருந்தீங்க? இன்னும் கொஞ்ச நாள் என் மாமா என்ன கல்யாணம் பண்ணிக்குவான், ஆனா நான் அதுக்கு சிக்க மாட்டேன். செத்தாலும் சாவனை தவிர என் மாமனை மட்டும் கட்டிக்க மாட்டேன். அப்புறம் என் சாவுக்கு நீங்க தான் காரணமாக போறீங்க, என் பாவம் உங்களை சும்மா விடாது.
ஒற்றை வார்த்தையில் கவிதை சொன்னேன் அது பிரியா. உயிருடன் ஓவியம் உலவிட கண்டேன் அவள் பிரியா. கண்கள் பேசிடும் காதல் மொழியே என் பிரியா. என்னுள் இதயம் துடிக்கின்ற ஒலியே பிரியா பிரியா பிரியா. 30 நாளும் முழு நில ஒன்று பிரியா என்றே பெயரது கொண்டு. 30 நாள் முழு நில ஒன்று பிரியா என்றே பெயரது கொண்டு. வாழ்க்கை வானு உதித்ததை கண்டு வாழ்க்கை வானு உதித்ததை கண்டு வசந்தம் என் வசமானது என்று. பரணி பிரியா தரணி பிரியா உதய பிரியா எனது உயிருக்கு உயிரே பிரியா.